அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த நம்ம பார்க்கணும் ஒரு பத்திரிகை செய்த பார்க்க போகிறோம். ரகசியமாக நடந்த ஆன்லைன் தேர்வு பள்ளி கல்வித்துறையில் சர்ச்சை அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் போட்டு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி என்ன தான் சொல்ல வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் மற்றும் வந்து ஸ்மார்ட் போர்டுகளை நிர்வகிப்பதற்கான பணியாளர்களை தேர்வு செய்ய முறையான அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் நடத்தப்பட்ட ரகசிய ஆன்லைன் தேர்வு விவகாரம் விரைவில் பற்றியறிய தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன தான் பற்றியறிய போது என்ன தான் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். தமிழக அரசு பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் நடைமுறைகளை தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளும் வகையிலாக 8,209 ஹைடெக் லேப்கள் 22,931 ஸ்மார்ட் போர்டுகள் உருவாக்கப்பட்டன. இதை பராமரிக்கும் பணியை கேரள அரசின் கெல்ட்ரான் என்ற நிறுவனம் மேற்கொண்டுள்ளது அப்படின்றாங்க. இந்த லேப்கள் மற்றும் ஸ்மார்ட் போர்டுகள் நிர்வகிக்கும் பணியில் ஒவ்வொரு பள்ளியிலும் நிர்வாகி மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்களாம். மேலும் ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் எய்ம்ஸ் அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பதிவு செய்யும் பணிகளை இவர்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக ஜூன் மாதத்துக்குள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாணவர் குறித்த விவரங்களை எய்ம்ஸில் பதிவேற்ற வேண்டிய சிரமம் இருக்காது, அதற்கென்று தனியாக பணியாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று கூறினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். இது தற்காலிக பணி என்றாலும் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கும் என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் இன்று நிலைமை தலைகளாக மாறிவிட்டது என்று சஸ்பென்ஸ் வைத்து விஷயமறிந்துகள் தொடர்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணியிடங்களில் 14,000 பேர் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் சொல்லியிருந்த நிலையில் இது குறித்து எந்தவித வெளிப்படையான ஒரு அறிவிப்பும் இல்லாமல் சில ஆசிரியர்கள் சங்கங்கள் மூலமாக கடந்த 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 8,000 பேருக்கு ரகசியமாக ஸ்மார்ட் போன் வழியாக அதாவது போன் மூலமாக ஆன்லைன் தேர்வு ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்தப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க இது குறித்து பள்ளி கல்வித்துறை வட்டாரங்களை விசாரித்த போது பணியாளர்கள் நியமனம் செய்யும் பொறுப்பு தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பணியாளர்கள் தேர்வு குறித்து வெளிப்படையாக அறிவித்துவிட்டு செய்திருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு ஆன்லைன் தேர்வு நடக்கிறது என்று எங்களுக்கே தெரியாது என்று ஒத்துக்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பகிரங்கமாக அறிவிக்காமல் ஆன்லைன் தேர்வை ரகசியமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? எந்த தகுதியின் அடிப்படையில் தேர்வுகள் அழைக்கப்பட்டனர் என்பது உள்பட்ட பல்வேறு கேள்விகள் இந்த விவகாரத்தில் எழுந்திருப்பதால் இது விரைவில் விசுரூபம் எடுக்கின்ற எதிர்பார்க்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு டெம்பரரி போஸ்ட் தான் வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ டெம்பரரி போஸ்ட்டை ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது கேரளா நிறுவனம், அவங்க வந்து ஆளை எடுக்க போகிறாங்க, ரைட்டா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லந்தடி கல்வி தன்னார்வலர் இருப்பாங்களே அவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் நடந்ததாக சில மெசேஜ்லாம் போட்டிருக்காங்க, நமக்கு அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் ஒரு டெம்பரரி போஸ்ட்டோ பர்மனெண்ட் போஸ்ட்டோ ஒரு நீங்கள் வந்து பணியாளர்களை வந்து தமிழகத்தில் நியமனம் பண்ணுறீங்க, அரசு பள்ளியில் நியமிக்க போகிறீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா தமிழகம் போது எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அந்த டெம்பரரி போஸ்ட்டாக இருந்தாலும் கூட அது அதுக்குன்னு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கு ஒரு தகுதி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு முறையாக வந்து அறிவிப்பு கொடுத்து வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க தனியார் என்பதனால அவங்க ஏதோ ஒரு அவங்க ஒரு ஃபார்மாலிட்டி பேஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்துட்டுருக்குறாங்க. இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, தமிழகத்திலே கணினி பட்டதாரிகள் கம்ப்யூட்டர் படிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக அரசு பள்ளியில் பணி வாய்ப்பு கொடுப்பாங்க, நமக்கும் ஒரு நாளைக்கு வந்து விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்புக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு தனியார்கிட்ட படித்து அவங்க ஏதோ வெளியே நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு எதுவும் கொடுக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு சங்கத்து மூலமாக வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கணினி பட்டதாரிகள் இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம், இது வந்து ஒரு நிரந்தர வந்து பணி இல்லை என்றாலும் ஒரு டெம்பரரி போஸ்ட் இருந்தாலும் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு அது பயன்படும் இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து அது முன்னுரிமை கொடுத்துருக்கலாம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கலாம், வந்து கொடுக்காம விட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இல்லம் தேடி தன்னார்வலர்களுக்கும் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே சில ரிசர்வேஷன் மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம், இல்லை இது மாதிரி கணினி பட்டதாரிகள் பிஎட் படித்தவங்க இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அறிவிப்பு கொடுக்காமல் இந்த பத்திரிகை செய்யறதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு அரசு பள்ளிகளில் ஒரு டெம்பரரியாக இந்த மாதிரி லேபை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பணி நியமனம் பண்ண போகிறாங்கன்றது மக்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியல. ஏதோ அறிவிச்சிருக்காங்க, ரகசியமாக வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்காங்க, செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் கூட பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கணினி பட்டதாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அரசு வந்து கவனத்தில் கொண்டு இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலாக கணினி பட்டதாரிகள் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் வந்து இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேணும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத, நீங்கள் ஒரு கணினி பட்டதாரிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.